ها 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 ها
மானபங்கம் செய்தேன் அடியே அதனால ஈசனுக்கு ஆணுறுப்பாக இருக்கக்கூடாது ஆணுறுப்பானது இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது இவன் ஆணுறுப்பானது அருந்து பூமியில விழுந்து விழுந்து ஆயிரம் சுக்குகளால போகும்படியாக சாபம் சாபம் யார் அழித்தார்கள் யாரு துருவாசர் மகாமணி அழைத்தார்கள் சரி துருவாசர் மகாமணி அழைத்து அழைத்து அவருக்கு ஏழரை மூல கோபம் ஏழரை மூல கோலம் மூன்றரை மூல தாடி தாடி கொடுத்தால் வரம் வரம் இட்டால் சாபம் சாபம் அப்படியாப்பட்ட துருவாசர் அழைத்து எனக்கு சாபத்தை கொடுத்தார்கள் கொடுத்து விட்டார்கள் சாபத்தின் விதியின்படி ஈசனுக்கு ஆணுறுப்பானது இருக்கக்கூடாது அது அருந்து பூமியில விழுந்து ஆயிரம் சுக்குகளாக போக முடியாத சாபம் சாபம் சாபத்தின் விதியின்படி என் ஆணுறுப்பானது அருந்து அந்தரத்திலிருந்து பூமியை நோக்கி வருகின்றது சரி இதை பார்த்த உமா மகேஸ்வரி அவருடைய பெண் இருப்பில் என்னுடைய ஆணுறுப்பை பொருத்தி கொண்டான் சரி அப்பொழுது ஏன்னா நான் எந்த சராசாரமான இருந்தேன் என்ன படிப்பு செலவுக்கு கேக்குது இந்த பொண்ணு இதெல்லாம் பண்றாங்க ஆனா ஒரு பையன் ஒரே மாசத்துல பழைய அந்த புள்ளி எடுத்துட்டு அது எந்த சாதியா இருந்தாலும் உண்மை பணத்தை எனக்கு 2000 வருஷம் வர வேணும்னு கேட்டுருவோம் கரெக்ட்டு பணத்தை சாமிக்கு லஞ்சம் கொடுப்போம் அதுதான் சாமி பேசாது பஞ்சத்துல உட்காந்து என்ன சொன்னா மயங்கும் என்ன சொன்னா மயங்கு பாருங்க சரி நம்மளுக்கு எத்தனை நரம்பு இருக்கு தெரியுமா 4448 நரம்பு இருக்கு சரி 4448 நரம்பு இருக்கு நரம்பு இந்த நரம்புக்கு ஒரு உயிர் உயிர் அதாவது 16 சக்கரங்கிது 16 சக்கரம் 16 சக்கரங்கிது உடம்புல அத இந்த சோத்துல சாப்பிடுறோம் ஆடி சாப்பிடுற பாத்தியா அதுல ரத்தம் இருக்குது அது ரத்தத்தை கண்டுபிடிக்க நம்ம கிட்டக்கிற மிஷின் அந்த ரத்தத்தை கண்டுபிடிக்க நம்ம கிட்டக்கிற மிஷின் தான் இது இறைவனா வழங்கப்பட்ட மிஷின் மிஷின்
அதாவது 112 சக்கரங்க இது அந்த சக்கரை ரத்தத்தை ஓட்டறதுன்னு உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு ஓட்டறதுன்னு ஒண்ணு 9 கடவாசல் இருக்கு உடலுக்கு 9 வாசல் இருக்கு ஆமா அப்படி கடவுள் நமக்கு ஒவ்வொரு வரத்தியும் கொடுத்துறாங்க இந்த வரத்தை ஆண்டவன் எப்படி மயக்கணும் மயக்கணும் எப்படி மயக்கணும் ஆண்டவன் நமக்கு வருவார் வருவார் எப்படி பெத்தப்போ இந்த காவடி எல்லாம் அளவு கூத்தி ஏத்துமா ஆமா அந்தரத தொங்குமா அப்படி அவன் எதுக்காக இப்படி செய்யறான் எதுக்கு இதெல்லாம் பைத்தியக்காரன் நினைக்கிறான் சாமி மேல அவன் பக்தி சாமர் பக்தி நீ சாமி போய் கும்பிட்டா மட்டும் இல்ல சாமி நீ எப்படி நடத்துகிற ஆமா எல்லாத்துக்கும் ஆகணும் அது மட்டும் இல்ல நாக்கல் போறாங்க வேணும் இதுல குத்திறாங்க ஆமா ஆமா அது மட்டும் இல்ல இடுப்புல இடுப்புல குத்திறாங்க தேரேன்னு போறாங்க சாமி மேல பக்தி சாமி மேல பக்தி நானே குழந்தை பிறந்தா நெருப்பு மேல உட்கார்ந்து என் போல குழந்தைக்கு பால் கொடுக்கணும் கும்பிடுறான் ஆமா நெருப்பு மேல நெருப்பு மேல உட்கார்ந்து பால் கொடுக்கற சாமி என் குழந்தை பிறந்தா பிறந்தா போதும் அப்படின்னு உட்கார்ந்துலாம் கேறாங்க அந்த நெருப்பு மேல உட்காருயா சாமி இந்த உண்மையா கேட்டுல நம்ம காப்பாத்துது புள்ளியில பண்ண மாதிரியா போச்சு அப்பா நெருப்பு நம்மளால உட்கார முடியாது இந்த பாரு ஆனா பகுத்து இருப்பேன் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன் காலையில இருந்து 8 மணிக்கு 30 இட்லி சாப்பிடுவேன் அதோட ஒரு மணிக்கு 1 லிட்டர் ஒரு முறை சாமிக்கு ஆலயங்களுக்கு போய் ஆமா சாமியை துணவு வேண்டும் ஆமா தானே நம்ம வேலை வேலை சாமியை கும்பிட மாட்டோம்